ब्रह्माण्डछत्राण्डः शतधृतिभवनाम् भूरुहो नालदण्डः क्षोणीनौकूकदण्डः क्षरदमरसरित् पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुध द्वेषिणां कालदण्डः इदं वरकं पातु न गणिका माता अवदत् సో సం గచ్చ గృహాన్ని ప్రతీక్షస్వ కానిచిద్దివత్ ఇయం సుకుమార సుఖ ఉపభోగ సముచిత సతి అరణ్యవాసవ్యసన ఉద్భేజిత భూయోభూయ అస్మాభి విబోధ్యమానా ప్రకృత స్థాస్యతి సో అంగ ఆశ్రమతుల యారో ఒక మునివర్ ఒక్కానుకర్వోడన్ அந்த முனிவர் சொல்லக்கூடிய கதை இது ஜஸ்ட் ஒரு ரீபக் ரீகேப்காக சொல்றேன் அந்த மரீச்சி முனிவருக்கு என்ன ஆச்சுங்கிற கதையை சொல்லின் இருக்காருங்க மரீச்சி முனிவரை பார்க்கறதுக்கு ஒரு பெண் ஒருத்தி வரா கணிகாஸ்திரி ஸ்திரீ ஒருத்தி வரா அவ வந்து சரணாகத்தை அடைஞ்சு நான் இங்கதான் இனிமே இருக்க போறேன்னு சொல்றான் அந்த அம்மா வந்து இவளுக்கு எப்படி எப்படி எல்லாம் இவளை வந்து வளர்த்தோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்படி எங்களை விட்டு இங்க வரையங்கிறாலே யாரோ ஒருத்தர்கிட்ட அவருக்கு அவளுக்கு வந்து இப்படி ஒரு ஆசை இருக்கு யார்கிட்ட பணமே கிடையாதோ அவன்கிட்ட அப்படின்னு சொல்றா இவரும் வந்து அவளை தன்னுடைய அந்த ஒரு ரிசால்வ்ல இருந்து அசைக்க முடியாத இந்த மரியச்சி முனிவரும் என்ன சொல்றாருன்னா இப்ப சதைக்கு நீங்க வீட்டுக்கு போங்கோ இவ இங்க இருக்கக்கூடிய லக்ஸுரியில எல்லாம் அவளுக்கு வந்து ஈடுபாடு இல்லாமல் நான் திருப்பி திருப்பி அவள வந்து ஈடுபடுத்த இந்த அரண்ய வாசத்துல அவளுக்கு கொஞ்சம் ஷீ வில் பிகம் அ லிட்டில் இன்டாலரண்ட் ஆஃப் திஸ் லைஃப் அப்படி பிரகிருத்த உயவ ஸ்தாசியி அப்படின்னு முடிச்சார் பிரகிருத்த உயவ ஸ்தாசியத்தின்னு ஸ்வபாவே தன்னுடைய சுவாவத்துக்கே திருப்பியும் வந்துருவோம் நீங்க கவலைப்படாதேங்கோ அப்படின்னு அந்த மரீச்சி முனிவர் அவ அம்மாட்ட சொல்லி திருப்பி அனுப்புறார் இப்ப இங்க ததால ஆரம்பிக்கணும் ஆ तथा इति तस्याह प्रतियाते स्वजने सा तम ऋषिम अलघु भक् अलघु भक्ति भक्ति धौत कमनीय वासिनी ना, नात्यादृत नात्यादृत शरीर संस्कार वनतरो वनतरोपो पो तालवाल वन तरु पोत आलवाल आलवाल पूरणेर देवतार चन कुसुमोत

காலேன சிறிது கொஞ்ச நாள் அன்பரஞ்சயத்துன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது அனுரஞ்சயதி ஷி வாஸ் என்டர்டைனிங் செல்ஃப் வித் ஆல் தீஸ் திங்ஸ் எதை வச்சு அனுரூபைகி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு ஹலோ பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு அவ வந்து தன்னுடைய காலத்தை போ போக்கினா அது மட்டுமில்ல அன்வரஞ்சயத்துங்கறிச்சி ரொம்ப சந்தோஷமா அவ அந்த கொஞ்ச நாள்ல சோ என்னெல்லாம் காரியம் பண்ணின்றிருந்தானா ஆஹ் ததாயித்தி தசியாக ஸ்வஜனே பிரதியாதே சதி இதோட ஒரு இது ததா இந்த முனிவர் உடனே நீங்க போங்க கொஞ்ச நாள்ல அவ திருப்பி தன்னுடைய சுபாவத்துக்கு வந்துருவோம் அந்த முனிவர் சொல்லி முடிச்ச உடனே ததா சரி அப்படியே அவ்வாறே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஸ்வஜனே அந்த அம்மா மாத்திருகணம் எல்லாருமே பிரதியாத்தே சதி எல்லாரும் திரும்பி போன பொழுது சாகணிகா தம் ரிஷிம் அலகு பக்தி அஹ் அன்பரஞ்செயது சோ தம் ரிஷிம் அன்பரஞ்சயத் அந்த ரிஷிய வந்து என்டர்டைன் பண்ணா அது மாத்திரம் இல்ல அவரை சந்தோஷப்படுத்தினா பலவிதமான விதமான காரியங்களை செய்து என்ன காரியங்களை பண்ணானா அலகு பக்தி சன்ன சோ இது வந்து இந்த அலகு பக்திகறது கணிக்காக்கப் போறது இது ஸ்ரீ இருக்கு சோ அலகு பக்தி யஸ்யாஹாசான்னு டூ அவளுக்குதான் அது போறது அலகு பக்தி குறைவில்லாத ஏராளமான பக்தியுடன் கூடினவளாக அந்த கணிகாஸ்திரி அவன் என்ன பண்ணான் நிறைய அங்க அங்க வந்து இது எல்லாத்தையும் புஷ்பங்களத்தையும் எடுத்து அங்க சுவாமிக்கு வந்து பூஜை பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி எப்படி அந்த பகவத பண்ணான்னா நிறையம் கீதம் அஹ் தூப தீப எல்லாத்தையும் செஞ்சு அவ வந்து ஆராதனை செய்தாள் அந்த ரிஷியையும் சந்தோஷப்படுத்தினான் அவளுடைய இந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஈடுபாடை பார்த்துட்டு ரிஷிக்கு சந்தோஷம் வந்துருச்சும் சோ தம் ரிஷி அலகு பக்தி ஏராளமான பக்தியுடன் தௌத உத்கமனீய வாசினி தௌத வெண்மையான எது உத்கமனியம் அத போட்டுக்கிறவள் கருத்து வஸ்திர யுகலம் அதுக்கு உத்கமீயம்னு சொல்றாருங்க சோ தத்து சாத் உத்கமணீயம் எது தௌத்தையோகோ வஸ்திரையோகோ யுகம் அதுதான் தௌத வெண்மையான அல்லது நம்ம வெறும் தோச்சு வஸ்திரம் அந்த சொல்றதுக்காக இட் இஸ் நாட் சம் லக்ஸூரியஸா அப்படியே பட்டுகிட்ட எல்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து லைஃப் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது இங்க சொல்றா சோ தௌத்த உத்கமனிய வாசினி அத வந்து வாஸ்தே போட்டுக்க கூடியவள் உத்கமனியம் இரண்டு வஸ்திரம் மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம் அது ரெண்டுத்தையும் தோச்சு அவ உடுத்தவளாக இருந்தா அத்தியாதிரித்த ஷரீர சம்ஸ்காரா சரீரத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்கள் அஹ் மேக்அப் முதலிய விஷயங்கள் அதெல்லாம் எதுவுமே அவ அந்த போஷாக்கெல்லாம் பண்ணல எப்படி அவன் அம்மா சொன்னாலும் இல்லையோ சரீரத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பாதுகாத்து எப்படி வளர்த்தோமோ அப்படிங்கிறது இங்க வந்து அதுக்கு நேர்மாறாக ந அதி ஆத்ரித அத்தியாதிரிதங்கரிச்சே கவனம் மிகுந்த ஒரு கவனம் கொடுக்கறதுங்கிறது ந அத்தியாத மிகு மிகுதியான ஒரு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியது சோ சரீர சம்ஸ்காரத்துல தன்னுடைய தன்னை அலங்காரம் செய்வதில் அவளுக்கு ரொம்ப ஒண்ணும் ஒரு கவனம் இல்லாதவளாக இருந்தா வன தரு போத்த ஆலவால பூரணி என்னென்ன காரியங்களை செய்தாள்ங்கிறது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது வன வன தரு தரவகா காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் மரத்தினுடைய போத்த சோ பெரிய பெரிய மரமா இருந்ததுன்னு நம்ம ஜலம் விடணுங்கிற அவசியம் இல்ல சின்னது அப்பதான் வளர்ந்துன்றிருக்கு அந்த மரம்னா அதுக்கு வந்து ஜலம் விடணும் நம்ம அது ஆளவாலம் அது பாத்தி அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பேசன் அந்த பாத்தியை வந்து பூரணி பூரணம் செய்வது முதலிய கர்மபிகி இங்க வந்து அன்வைக்கணும் இந்த கர்மபிகி காமசாசனார்த்தே அத வரணும் கர்மபிகி தம் முனிம் அன்வரஞ்சயத்து சோ இந்த மாதிரி செயல்களினால் அந்த ரிஷியை சந்தோஷப்படுத்தினாள் என்ன வன தரு போத்த காட்டுல இருக்கக்கூடிய மரத்தினுடைய சின்ன மரங்கள் அதனுடைய ஆலவாலத்தை பூரணம் செய்வது தேவதா அர்ச்சனை தேவதையை அர்ச்சனை செய்வதற்காக குசும புஷ்பங்களை உச்சய அஹ் அவச்சய உச்சயங்கிறது அஹ் பறிக்கிறது அவச்சயங்கிறது சேகரிக்கிறது ஒண்ணு உச்சயங்கிறது மரத்திலிருந்து பறிக்கக்கூடிய புஷ்பங்கள் சில சமயம் இந்த ராத்திரி வெடிகாலம்புற பூத்து அது சில சமயம் கீழே இருக்கலாம் அந்த கீழே விழுந்த புஷ்பங்கள்லயும் நல்ல புஷ்பங்களா இருக்கலாம் மொழியும் அதையும் சேகரிக்கிறதா இருக்கலாம் அந்த அந்த புஷ்பங்களை வெறும் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அங்க அஹ் கோவில்ல சுவாமிக்கு போடுறதுக்கு பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரயாசைகி அஹ் செயல்களினால் நைக விகல்ப உபகார உபாய உபாயகிய கர்மபிகி ந ஏக அநேக அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணலாம் நைக விகல்ப உபகார கர்மபிகி பலவிதமான விகல்பம் பலவிதமான அஹ் உபகார அந்த உப பலி கர்மா இருக்கும் இல்லையோ சமச்சு நைவேத்தியம் கொடுக்கிற விஷயங்கள் அவைகளும் பலவிதமாக அவ வந்து செஞ்சான் தினம் ஏதோ வெறும் ஒரு ரைஸ் பண்ணாத இல்லாத விகல்ப பலவிதமான கொண்ட ஒரு உபகார கர்ம பிகி பலி கர்மாக்கள் என்னன்னெல்லாம் நைவேத்தியத்துக்கு செய்யணுமோ பலிக்கு அவைகளினால் அதுக்கப்புறம் அது மாத்திரமல்ல அடுத்தது காமசாசனார்த்தே கந்தமாலிய தூப தீப நிறவாதியாதிபிகி கிரியாபிகி அது ஒண்ணு காமசாசன இதெல்லாம் பொது காரியங்கள் இது வரைக்கும் சொன்னது அடுத்தது காமசாசன காமனை வென்றவரான சிவன் அர்த்தே கேஸ்க்கு அந்த அர்த்தங்கிறது வந்திருக்கு அவருடைய பிரயோஜனத்திற்காக கந்தமாலிய வாசனையான மாலைகள் தொடுத்து புஷ்பங்களை வைத்து மாலைகளை தொடுத்து தூப ஆஹ் அகர்பத்தி ஊதுவத்தி தீப விளக்கு நிறியம் டான்ஸ் ஆடுறது நாட்டியம் ஆடுவது கீத பாட்டு வாத்தியம் இது வாசிக்கிறது ஆஹ் கீதம் வாத்தியம் நிற சங்கீதம் உச்சத்தே ஜென்று இந்த மூணுதான் வந்து சங்கீதம் சங்கீதம்ங்கிறது வந்து வேற கீதம்ங்கிறது வேற கீதம்ங்கிறது வெறும் பாட்டு சங்கீதம்ங்கிறது சாஸ்திரத்தினுடைய ஒரு பெயர் அது சோ சங்கீத சாஸ்திரம்னு எடுத்துட்டோம்னா இது மூணு விஷயமும் அதுல இருக்கும் பர்கஷன் பத்தியும் இருக்கும் வாத்தியங்கள் ஜென்ரலாவே வாத்தியங்களை பத்தியும் இருக்கும் கீதம் பாட்டை பத்தி இருக்கும் நிறையம் டான்ஸ் பத்தியும் இருக்கும் இது மூணுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கணிகாஸ்திரிக்கு அண்ட் அவர்களுடைய வேலையே பகவானுக்கு இந்த மாதிரி தான் தான் கத்துண்ட கலையை பகவத் சமர்ப்பணம் பண்றதுங்கிறது தான் அவளுடைய ஒரு லைஃப் அந்த காரியங்களை வைத்து அதெல்லாம் யாருக்காக பண்ணாங்கன்னா சிவனுக்காக அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில் சோ காமசாசனார்த்தே சிவனுக்காக கந்தமால்ய தூப தீப நிறைய கீத வாத்தியாதிபிகி கிரியாபிகி இந்த செயல்களினால் மேலும் இதோட ஒண்ணு ஓவர் அந்த மாதிரி அடுத்தது வந்து ஏகாந்தே தனிமையில் அந்த ரிஷியுடன் த்ரிவர்க சம்பந்தினி பிகி கதாபிகி தர்ம அர்த்த காமம் இந்த மூன்று வர்க்கங்கள் சம்பந்தமான கதாபிகி கதைகளினாலும் அத்தியாத்மவாதைஹி அனுரூபைஹி அத்தியாத்மவாதைஹி அந்த மோக்ஷாஸ்திரத்துல எது அனுரூபமோ எது உகந்ததோ அத வந்து அது உச்சிதமாக இருக்கக்கூடிய அத்தியாத்மவாதம் அவைகளை அத்தியாத்மாங்கிறது ஆத்மனி இது அத்தியாத்ம இது வந்து ஆஹ் சமாசம் ஆத்ம விஷயே இது அத்தியாத்ம சோ அத்தியாத்ம விஷயகமான அப்படிங்கறதே வந்து இட் இஸ் லைக் சரி கிடையாதுல்ல அத்தியாத்மா நாளே ஆத்ம விஷயகமான அர்த்தம் ஆத்ம விஷயகமான வாதங்கள் அந்த வாதங்களுடன் அல்பீயசா ஏவ காலேன சிறிது நேரத்திலேயே சிறிது காலத்திலேயே நாட்களிலேயே தம் ரிஷியும் அன்வரஞ்செய்த்து அந்த ரிஷியை சந்தோஷப்படுத்தினாள் உம் ஸ்மயம் இப்ப என்னசி ரகசியத்துல தனியா இருக்க ரிய அந்த ரிஷி எப்படி இருக்காருன்னா தன்னிடத்துல ஆசை கொண்டவராக இருக்காருங்கிறத இவ இஸ் லைக்கிங் அஃபெக்ஷன் அதனால அட்டாச்மெண்ட் ஆக்சுவலி ரத்தம் தம் உபலட்சிய அந்த முனிவருக்கு இவளிடத்துல ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுடுதுங்கறதை பார்த்துட்டு இவ வந்து சிரிச்சிண்டே கொஞ்சம் புஞ்சிருப்புடன் கிஞ்சித்து அஸ்மயத கொஞ்சம் புஞ்சிரிப்புடன் சொல்றா இவ்வாறு கூறுகிறாள் என்னன்னா மூடா கலு லோகா இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான உலகம் ஏ எது யஸ்மாத் காரணது தர்மேன சகா அர்த்த காமவும் அப்பி தர்மத்தோட கூட இந்த உலகம் வந்து அர்த்தம் காமம் இது ரெண்டுமேயும் சேர்த்து கவுண்ட் பண்றாளே இதை கவுண்ட் பண்ணலாமா அப்படின்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா இது என்னத்துக்காக நீ இப்படி சொல்றானே ரிஷி கேக்க அவ மேல விவரிக்க போற இந்த ஸ்டேட்மென்ட் எதுக்காக இப்படி சொல்றாங்கிறது அவ சொல்ற அவவாயாலிய கேக்குறோம் அத ம் மேல கதே வாசு கேனம் சேன அர்த்த காமாதி 샤리 தர்ம தர்ம ஸ்வாபி பிரேதஹ इति प्रेरिता मरीचिना लज्जामந்தரมารப மாரபதா விபாதும் ஓகே லஞ்ச ஆரபத

பெ கூப்பிடுச்சு சொல்லு கொழந்த காமாதிஷாயி தர்மஹா தவ அபிப்பிரேதா தவ உன்னுடைய அபிப்பிராயம் படி தவ அபிப்பிரேதா நீ அபிப்பிராயப்படும் படியாக இந்த தர்மமானது தவ அபிப்பிரேதா தர்மஹான்னு கேட்டு அங்க அன்வைக்கணும் தவ அபிப்பிரேதா தர்மம் உன்னுடைய அபிப்பிராயம் படி இருக்கக்கூடிய தர்மமானது எந்த அம்சத்தை வைத்து அர்த்த காமாதிசாயி அர்த்த காமத்தை விட ஜாஸ்தின் சொல்ற நீ தர்மம் தான் வசத்தி அர்த்த காமம் வசதி கிடையாது அர்த்த அர்த்தம் காமம் இவை ரெண்டை காட்டிலும் தர்மம் வசத்திங்கிறது எந்த அம்சத்தை வச்சுட்டு நீ சொல்ற நீ சொல்லக்கூடிய தர்மம் இது என்று தூண்டப்பட்டவள் பிரேரிதா சா யாரால மரீச்சினா மரீச்சி மகர்ஷியினால பிரேரிதா சா தூண்டப்பட்டவளான அவள் அந்த அபிதாத்தும் ஆரபத அந்த லஜ்ஜா மந்தரங்கிறது கிரியா விசேஷனம் அங்க லஜ்ஜை வெட்கம் காரணமாக மந்தரம் ரொம்ப ஒரு உம் லேசி இல்ல அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு அந்த இடத்துல ஒரு உம் ரொம்ப ஒரு இதுவா சொல்றா நான் நான் எல்லாம் சொல்லலாமா கூடாதான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப மாடஸ்டியோட பேச ஆரம்பிச்சான்னா கொஞ்சம் மெதுவா பேசுவா பேச மாட்டா ரொம்ப கான்பிடென்ஸோட பேசணும்னு இருக்கிறவா ஒரு மேடையில பேசணும்னு இருக்கிறவா டைரக்டா பேச ஆரம்பிச்சுடுவா ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மந்திரம்ன்னா தயக்கம் ஆமா சோ லஜ்ஜா வெட்கம் காரணமாக ஒரு மந்திரம் தயக்கத்தோட தயக்கத்தோட அபிதாத்தும் பேசுவதற்கு ஆரம்பத்தை ஆரம்பித்தாள்

அது வந்து அந்தரம்னு வரும் இல்லையா அந்த அது கூட இன்னொன்னு அந்தர்லம் யாச அந்த அபிதா தும்புன்னு வரணும் சமாசம் பார்த்தேன்னா அப்படி வரும் அதுல இதில இத வந்து ஒரு ஒரு வித்தியாசமா எடுத்துக்கணும் அவன் பேசுறத அதாவது கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு எப்படின்னா உங்களுக்கு போய் நான் சொல்றதா இருந்தாலும் இருக்கட்டமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான் மாடஸ்டி ஒரு பக்கம் இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் நான் வந்து தர்மம் எப்படி வசத்தின்னு நான் சொல்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு காக்குவா எடுத்துக்கணும் அந்த இடத்துல இது ஒரு கேள்வி மாதிரி ஈதா கிள ஜனாத்து பகவதா த்ரிவர்க பலாபல ஞானம் அப்படின்னு இத்தக ஜனாத்து இந்த மனுஷ இருந்துதான் இந்த ஜனன் டே இருந்துதான் பகவதா தங்களுடைய ஞானமா அப்படின்னு கேக்குற சோ இத்தகா ஜனாத்து கிள பகவத் பலாபல திரிவர்கலாபலம் கில து முனேகே உங்களுக்கு அது வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கு சோ பகவதா தங்களுக்கு தர்ம அர்த்த காமம் இவைகளினுடைய பல அபல எது வசத்தி எது குறைச்சல்ங்கிற ஒரு ஒரு பிரித்தறிதல் வந்து எங்கிட்ட இருந்தா அப்படின்னு அதுவா ஏததது பிரகாராந்தரம் தாசஜன அனுகிரகசிய தாசியா இருக்கக்கூடிய எனக்கு தாசனான எனக்கு இதுவும் ஒரு விதமான அனுகிரகம் வேற ஒரு பிரகாரத்துல ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு நினைச்சிட்டு நான் சொல்றேனே அப்படிங்குறோம் இல்ல ஒரு ரொம்ப தெரிஞ்சவருக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஞ்சம் குறைச்சலா தெரிஞ்சவா வந்து பேசணும்னு இருந்ததுன்னா அது வந்து அதவா ஏதாவது பிரகாராந்தரம் அனு அனுகிரகசிய பிரகாராந்தரம் தாசஜன அனுகிரகசிய தாசனுடைய அனுகிரகம் அதற்கு பிரகாராந்த இது நான் வந்து ஒரு என்ன பியூட்டிஃபுல் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் பண்ணும் என்ன அழகா ஒரு பெரியவா இருந்தான்னா அவளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும் வேர் தட் பர்சன் இஸ் அன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ஆரம்பிக்கணும்ங்கிறது சொல்லி தரா அதுவா ஏதபி பிரகாராந்தரம் தாசஜன அனுகிரகசிய பவத்து இருக்கட்டும் ஸ்ரூயதாம் கேளுங்கோ நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சா மேல

தர்மம் இல்லாத அர்த்தம் காமம் இவைகள் இரண்டுமே உற்பத்தியே ஆகாதே இதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது அப்படின்னா எதுக்கு அதை சொல்றான்னா தர்மம் ஒரு ஒரு பவுண்டேஷன் மாதிரி நமக்கு வந்து தர்மம் வேணும் தர்ம மூலம் எல்லாமே தர்மம் தான் இந்த த்ரிவர்கம் வந்து தர்ம மூலகா தர்மத்தை மூலமாக வைத்துக் கொண்டு இருக்கிறது இதுல வந்து காலை வந்து அழகா ஒரு மகாபாரதத்துல இருந்து எடுத்து சொல்றார் திரிவர்கோயம் தர்ம மூலகா நரேந்திர ராஜ்யம் சேதம் தர்ம மூலம் வதந்தி அப்படின்னு சோ இந்த ராஜ்யம் வந்து தர்ம மூலம்னு சொல்றார் திரிவர்காவும் தர்ம மூலம் அர்த்த காம மோக்ஷம் மூணுத்துக்கும் வந்து மூலமாக அங்க அடிப்படை தத்துவமாக பவுண்டேஷனா உங்களுக்கு தர்மம் போகணும் சோ தர்மம் இல்லாமல் தர்மாத்ரிதே அர்த்த காமையோகோ உற்பத்தி ரேவ நனு அனுற்பத்தி சோ இந்த அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் ஒரு அனுபத்தினா உற்பத்தி ஆகாதுன்னு இல்ல அதுக்கு வந்து நிலைச்சு நிக்காது நல்ல ஒரு நல்ல விதத்துல இருக்காது தர்ம மூலியமாக நம்ம வந்து சம்பாதிக்கிற காசுதான் நிலைச்சு நிக்க போறது அந்த தர்ம மூலியமாக நம்ம வந்து காமத்துல ஈடுபட்டோம்னா அல்லது தர்ம மூலியமாக சம்பாதிச்ச பணத்தினால தர்மமான ஒரு காமத்துல ஈடுபட்டோம்னா அப்பதான் அந்த காமமும் நமக்கு வந்து ஒரு கெடுதலை விளைவிக்காமல் இருக்கும் அதனால தர்மத்தை வந்து பேசா சொல்றோம் அர்த்தத்துக்கும் காமத்துக்கும்

ஆத்ம மாத்திர சாத்தியா நமக்கு பைசா இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும்ங்கிறது கிடையாது காமம் இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும்ங்கிறது கிடையாது ஆனா தர்மம் இந்த அர்த்த காமம் இல்லாமல் தனியா செயல்படும் மோக்ஷத்தை கொடுக்கறதுக்கு ரைட்டாஸ் அர்த்த காமம் தர்மம் இல்லாத உங்களால எதையும் சாதிக்க முடியாது தர்மத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அர்த்தமும் காமமும் வந்திருக்கு தனபேட்சாங்கிறச்ச இந்த இடத்துல ஆஹ் சொல்லியிருக்காரா ஏக தனபேக்சாம நிரபேட்சகா ஏவன்னு அர்த்தம் தர்மத்துக்கு போகிறது ஆனா அர்த்த காம அர்த்த காம அனபேக்சா தர்மஹா ஏவ ரெண்டுத்தையும் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய தர்மம்தான் நிவத்தி சுக பிரசூதி ஹேதுகு நிவத்தி எல்லாத்துல இருந்தும் நம்ம வந்து ஒரு டிட்டாச்சு வைராக்கியம்ங்கிறத சொல்றோமே அந்த வைராக்கியம் எனும் ஒரு சுகம் அந்த சுகத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்க முடியும் தர்மம்ங்கிறது எல்லாமே தர்ம மூலியமா நம்ம வந்து இல்லன்னா ஏன் வந்து கீதால அத்தனை தர்மத்தை பத்தி அவர் சொல்றார் இல்லையா ஸ்வதர்மம் ஆஹ் தன்னுடைய தர்மத்தை நீ விட்டுட்டு போக கூடாதுன்னு அஹ் சொல்றாரோ இல்லையோ பரதர்மத்தை வந்து கடைபிடிக்கிறத விட ஸ்வதர்மத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு தான் வந்து கீதால அட்வைஸ் பண்றாரு சோ நிவத்தி சுக பிரசூத்தி ஹேது ஆனா வாஸ்தவமா பார்த்தோம்னா எனக்கு இதை புடிச்சிருக்குன்னு ஒரு காரியத்தை நம்ம பண்றத விட காமம் மூலியமாக ஒரு காரியத்தை பண்றதை விட தர்மம் மூலியமாக பண்றச்சேட் இஸ் மை டியூட்டின்னு பண்ற இடத்துல நமக்கு வந்து ஒரு அந்த அந்த பலன்ல ஆசை வைக்காத பண்ணுவோம் பலன்ல ஆசை வைக்கிறச்சே தான் அது காமமா ஆயிடுறது அப்பதான் நிவர்த்தி சுகம்ங்கிறது ஏற்படும் சோ தர்மமுறது நிவிருத்தி சுகம் அதை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆத்ம சமாதான ஆத்ம ஸ்வரூபத்தில் சமாதான இது வந்து போய் நெலச்சு நிக்கிறது சமாதி சொல்றார் இந்த இடத்துல சமாதான ஐகாக்ரிய மாத்திர சாத்தியாச்ச அது அந்த ஐகாக்ரியத்தினால உண்டு பண் உண்டாகிறது இந்த தர்மம் எப்போ நம்மளால வந்து தர்மத்தை வந்து விதவுட் தட் அந்த அர்த்தம் காமம் இல்லாமல் நம்மளால தர்மத்தை வந்து சாத்தியா அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறோம்னா அந்த ஆத்மஸ்வரூபத்துல போய் நம்ம நினைச்சு ஏகாகிர சித்தத்தோட இருக்கணும் அப்படியே ஒரு ஒரு காமன் கம்போஸ்ட் மைண்ட்ல இருக்கிறச்சே தான் நம்மளால இந்த தர்மத்தை பண்ண முடியும் ரொம்ப இமோஷன்ஸ் அப் அண்ட் டவுனா இருந்ததுன்னா தர்மம் மூலியமாக நம்ம பண்ண முடியாது முடியாதது சோ சக அர்த்த காமாவது ந அத்தி ஆயத்தத்தை அத்தியாயத்தே இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இட் அர்த்தம் அர்த்தத்துக்கும் நமக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த பொருளை டிபெண்ட் பண்ணி இருக்கு அர்த்தம்னா செல்வம் செல்வம் சம்பாதிக்கணும்னா இருந்தா கூட இல்ல அதை செலவழிக்கணும்னு இருந்தா கூட ரெண்டுத்துக்குமே வெளியில உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்கு சகா தர்மஹா அதை டிபெண்ட் பண்ணி இல்ல ஒருவே இந்த தர்மம் தர்மம்ங்கிற புத்தி இருக்கு நமக்கு அதையே அதுவே வந்து தத்துவதர்சனத்தோட நம்ம வந்து அதை வளர்த்தனோமே ஆனால் அந்த தர்மத்தை யாக கதஞ்சித்து அப்படி அனுஷ்டீயமான அர்த்தகாமாபியம் ந பாத்தியதே ஒரு தர்மத்தை நம்ம கடைபிடிச்சுன்னு இருக்கோம் அந்த தர்மம் வந்து தத்துவ தர்சனத்தோட நம்ம வந்து அதை சேர்த்து சேர்த்து நம்ம வந்து தர்மத்தை கடைபிடிச்சோமே ஆனால் தத்துவ தர்சனம்ங்கிறது இந்த இடத்துல தத்துவ உண்மையான ஸ்வரூபம் இது வந்து ரியாலிட்டி தத்துவம்ங்கிறது ஒவ்வொரு வஸ்துவனுடைய தசிய பாவகா தத்துவம் அந்தந்த வஸ்துவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற ஒரு தர்சனம் ஞானம் இந்த ஒரு தத்துவ விசாரகா இத்தியர்த்தகா சோ நித்யா நித்திய வஸ்து விவேகம் அந்த ஒரு விசாரத்தை வைத்து உபபிரம் வளர்க்கப்பட்ட தர்மஹா தத்துவர் தர்மஹாச்சி எப்படியாவது இந்த நடுவுல நமக்கு வந்து ஒரு ஒரு கிராஸ்டாக்கு மாதிரி இந்த அர்த்தமும் காமமும் நடுவுல வந்தா கூட ரொம்ப அதனுடைய பவுண்டேஷன் வந்து அப்படியே ஆடாது அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தது கொடுக்க போறான் சோ யதாகத்தஞ்சி எப்படியாவது அனுஷ்டீயமான அர்த்த காமாபியாம் அர்த்தம் காமம் எப்படியோ நம்ம வந்து இந்த தர்மத்தை கடைபிடிச்சுண்டு தப்பு தர்ஷனம் விசாரம் பண்ணிண்டே அர்த்தமும் காமத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கூட அந்த அர்த்தம் காமம் இவை இரண்டுமே இந்த தர்மத்தை பாதிப்பதில்லை ந பாத்தியதே சோ அயம் தர்மஹா ந பாத்தியதே அர்த்த காமாபியாம் கர்மணி பிரயோகத்துலதான் இருக்கு உம் ஆ மேல अर्थ काम अभ्याम कर दे तृतीया तृतीया हाँ माँ ओके okay, थैंक यू राइट right. सो so, अर्थ काम हो धर्मम न बाधे ते अपड़ी वरनो राइट राइट कर्तरीला हाँ ये दे कर्मणि हम्म मेला बाही तोपी चालपायास प्रति समाहितस्तमपि दोषम निर्वृत्य श्रेयसे नालपाय कल्पते अथाहि hmm. படி அது வந்து எல்லாமே ஒவ்வொண்ணும் புராண கதை இங்க அடுத்ததுல பார்த்தோம்னா ஆக்சுவலி அது இருக்கட்டும் சோ பாதிதா அபி ச பாதிதா அபி ச அல்ப ஆயாச பிரதிசமாஹிதா பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் இப்ப எடுத்து காமிக்க போறாரு ஒருவேளை அர்த்தமும் காமமும் நம்மளுடைய தர்மத்தை பாதிச்சுதேயானால் இந்த இடத்துல வந்து பாதித்தகா அபி தர்மஹா அப்படிதான் எடுத்துக்கணும் இவைகளினால் இல்லையா இப்ப இந்த ால் இல்ல காரத்துல இருக்கு கர்மணி பிரயோகத்துல இந்த இடத்துல இது கிருதந்தம் பாதிதா அல்லது அபாத்தியதா ஈவன் இஃப் இட் வாஸ் இது தடுக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் நம்ம பிரதிசமாஹிதா திருப்பி எடுத்துட்டுருலாம் அது பார்வதிய பாக்குறச்சு பகவானுக்கு வந்து அது தர்ம விஷயகம் அதனால இட்ஸ் ஓகே அந்த சமயத்துல அவருக்கு வந்து அது தர்மமா இல்லையாங்கிறது ஒருவேளை ரீடர்ஸ்க்கு கொஸ்டின் வரப்போறதேங்கிறதுக்காக கிஞ்சித் பிரபிப்த தைரியானு அங்க வந்து அஹ் காளிதாசன் போட்டான் அவ தபஸ்னால பகவான் அடையணும்ங்கிறதுனால அந்த தபஸ் வந்து காமிக்கணும்னுட்டு பின்னாடி வந்து அஞ்சாவது சர்க்கத்துக்கு அப்புறம் பகவான் வந்து அஹ் அவ கையை பிடிக்கிறார் ரைட் அந்த சமயத்துல கூட நான் அயௌன தஸ்தவன் தர்மத்துக்கு மாறுதலா அவ செய்யலைங்கறதுனால அந்த டைலமால அவ இருந்தான்னுட்டும் அந்த நான் யயோ நதஸ்தவ் பார்வதியால கிளம்ப முடியல இந்த பக்கமும் கிளம்பவும் முடியல ஏன்னா பவபூர்வ பத்னி கணவன் கையை பிடிக்கிறச்சி அந்த இடத்துல நிக்கணும் அதே சமயத்துல இந்த ஜென்மாவில அவ வந்து மனைவியா இல்லையே அதனால நான் தஸ்தவ் நிக்கவும் முடியல அவளால போகணும் ஏன்னா அப்பாவை வந்து கேளுன்னு சொல்லணும் அடுத்தது அவ சகிட்ட சொல்லுவோம் அப்பாவை வந்து கைய கல்யாணத்துக்கு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா தர்மம் இல்லாத வேற ஒரு இந்த அர்த்த காமம் வந்து நம்மள வந்து ஒரு தோஷத்தை பண்ணணும்னு சில பேரை வந்து தடுத்ததே ஆனால் அது வந்து பாதிக்கப்பட்டதே ஆனால் அந்த தர்மம் ஒரு ஒரு என்ன சொல்றது கொஞ்ச பிரயாசத்திலேயே பிரதிசமாகிதாக மறுபடியும் சித்தத்தை கொண்டு வந்து அந்த தோஷத்தை விலக்கி ஒரு பெரிய ஸ்ரேயஸுக்காக அவ வந்து முயல்றா தேர் ஏபிள் டு டூ இட் பிகாஸ் அவளோட லைஃபே வந்து ஒரு தர்ம பிரதானமா இருக்கிறதுனால அவளால பண்ண முடியாது பல பேர் வந்து இந்த தேவர்கள் நிறைய தப்பு பண்றாள் தேவர்களுக்கும் அன அசுரர்களை பத்தி வந்து இது இல்லையே அசுரர்களும் தப்பு பண்றா ஆனா தேவர்களுக்கு ஏன் வந்து பகவான் எப்பவும் ஹெல்ப் பண்றார் நாராயணர் அவளுடைய விஷயங்கள் பலது வந்து தர்ம மூலகமா இருக்கும் அங்கங்க இட் இஸ் ஜஸ்ட் அன் அபரேஷன் அவளுக்கு அவ்வளவுதான் ஒரு டீவியேஷன் ஸ்லைட் டீவியேஷன் திருப்பி அவளால கொண்டு வந்து மனச அந்த ஆத்ம தத்துவத்துல நிலச்சி வைக்க முடியும் அதுதாங்க அது வந்து அல்ப ஆயாச பிரதி சோ தர்மஹா தர்மமானது மறுபடியும் பிரதி சமாகிதா மறுபடியும் நிலை பெற்று வைக்கப்படுகிறது அல்ப ஆயாசேன ஒரு சிறிய பிரயாசத்தினாலேயே திருப்பி பாதிக்கப்பட்டதாக போதிலும் அந்த தர்மமானது திருப்பி நிலைநாட்டப் பெற்று தமபி தோஷம் நிருகிருத்திய அந்த தோஷத்தை விளக்கி அனல்பாய சிரேயசை குறைவற்ற ஒரு செல்வம் அது வந்து அந்த ஆத்ம தத்துவம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை கல்பத்தே உண்டு பண்ணுகிறது அவர்களுக்கு இப்ப இங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஏற்பட்டதுன்னு ஆஹ் ஹலோ சொல்லு ஆஹ் பவானி

அமராணாம் தேவர்களுக்கு கூட தேஷு தேஷு காரியேஷோ அந்தந்த காரியங்களில் ஆசுர விப்ரலம்பனானி அசுரர்களை போல ஒரு அந்த ஆசுர குணம் இருக்கும் இல்லையோ அந்த குணங்கள் அந்த சீட்டிங் இருக்கு ஞான ந தர்மபீடாம் ஆவகந்தி ஞானத்தினுடைய ஒரு பலத்தினால அவர்கள் வந்து தர்மத்துக்கு ஒரு ஒரு கெடுதல் வரா மாதிரி நடந்துக்கல அதுதாங்க சோ அவர்கள் அசுர எத்தனை ஒரு ஈவில் பிராக்டிசஸ் அவ பண்ணியிருந்தாலும் அசுர குணம் கொண்ட அசுரர்களால் செய்யக்கூடிய ஒரு பலவிதமான ஒரு வஞ்சனைகள் பிரவிலம்பனானிங்கிறது வந்து விப்ரலம்பனானிங்கிறது விப்ரலம்பனம்னா சீட்டிங் வஞ்சனா அசுரனுக்கு உகந்ததான பலவிதமான வஞ்சனைகள் அந்த அமரர்கள் தேவர்களுக்கு இருக்கக்கூடிய தர்ம பீடாம் ந தர்மத்துக்கு ஒரு அஹ் இட் டசன் கெட் அஃபக்டெட் பை இட் தர்மத்துக்கு ஒரு துன்புறுத்தல் ஏற்படுறது இல்ல அவர்களுடைய மனசு வந்து தர்மத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா பிதாமகசிய திலோத்தமா அபிலாஷா திலோத்தமான ஒவ்வொரு எள்ள போட்டு அவர் வந்து ரொம்ப மிகுந்த ஒரு அழகியான சுந்தோபசுந்தனை வந்து இது பண்றதுக்காக மயக்கிறதுக்காக பண்ணது பண்ண ஒரு அப்சரஸ்திரீ திலோத்தமான பேரு அவளை பார்த்து இவருக்கு அபிலாஷம் அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது பிதாமகா பிரம்மாவுக்கு பவானி பத்தேகே சிவன் வந்து காட்டுக்கு வந்தப்போ அங்க ஒரு எங்க வந்து ரிஷிகள்லாம் இருந்தாலும் அந்த ரிஷிகளை வந்து இருக்கிற இடத்துல இவர் வந்து ஒரு முனிவர் மாதிரி இவர் ஒரு வேஷம் போட்டுட்டு பிரம்மச்சாரி மாதிரி அங்க வந்தார் பவானி பதேஹே சிவன் அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள் எல்லாரும் இவரை பார்த்து மயங்கிடுறா உடனே ஓடி வரா இந்த ரிஷிகளுக்கு வந்து அஹ் இந்த சிவனை பார்த்து ஒரே கோவம் வந்துடுறது எல்லாம் வந்து ஒரு புலிய சிருஷ்டி பண்ணி இது பண்றச்சு அந்த புலிய அவரை அடிச்சு அதனுடைய தோலை தன்னுடைய இடுப்புல கட்டின்டுறான் அப்புறமா தான் இந்த ரியலைஸ் அது வந்து சிவன் மட்டும் இது பண்ணிக்கிறார் சோ இங்க வந்து பவானி பதேகே சிவனுடைய முனி பத்னி சகசிர சந்தூஷணம் அந்த முனிவர்கள்லாம் ரொம்ப ஒரு ஆங்காரத்துடன் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணுங்கிறதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணார் இப்போ பலவித மன பல முனிவர்களுடைய பத்னிகள் ஆயிரக்கணக்கான பத்னிகளை சந்தோஷணம் அவர்களுடைய மனசுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினார் பத்மநாபஸ்ய பகவான் கிருஷ்ணாவதாரத்துல ஷோடச சஹசிர பதினாறாயிரம் பெண்களுடன் அந்த புரவிஹாரா அவர்களுடன் அந்த இருந்தார் அந்த இடத்துல நாரதர் வர்றச்சே ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துல போகல ஒவ்வொரு வீட்டுலயும் அந்த தர்மத்துக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வராமல் அதை வந்து நாரதர் ஒரு சாட்சியா வச்சு அந்த இடத்துல பதினாறாயிரம் பெண்களுடன் அவர் வந்து இப்ப கிரஸ்தாசிரம தர்மத்துல இருந்துட்டு இருப்பார் இதெல்லாம் வந்து பெரிய இவர்கள் அடுத்த ரங் வர்றச்சே உங்களுக்கு வந்து அக்னி அக்னி இல்ல வாயு இந்திரன் இவர்களை பத்தி சொல்றாரு அடுத்தது ஓ பிரஜாபதி உட்டன இன்னொரு ஒரு பிரம்மாவோட இன்னொரு ஒரு ஆக்சுவலி பிரஜாபதிக்கும் பிதாமகாக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இது இன்னொன்னு பிரஜாபதி வந்து பிரம்மா சந்தியாவை சிருஷ்டி பண்ணிட்டு சோ எல்லாருமே அவருடைய குழந்தைகள்னு தானே அர்த்தம் அதனால தன்னுடைய பெண்ணா அந்த இடத்துல அவளையே சரஸ்வதி சந்தியாங்கிறது தான் கதை அந்த இடத்துல அவ பேர்ல ஆசைப்பட்டு பிரணய பிரபுத்தி ஆஹ் ஆசைப்பட்டு அவ பின்னாடி ஓடுறச்சு அவ மான் ரூபம் எடுத்து விடுறார் பிரம்மாவும் ஒரு மான் ரூபத்தை எடுத்துக்கிறார் அப்போ பரமசிவன் வந்து ஒரு அம்ப ஒரு இதை வச்சுட்டு அவர் அவரை வெட்டிடுறார் அதுதான் அந்த தலை மாத்திரம் இருக்கிறதுனாலதான் மிருகசீர்ஷ நட்சத்திரமா மாறிடுறது பிரம்மாவனுடைய அந்த மிருகரூபமான தலைங்கிறது இவருடைய அஸ்திரம் வந்துதான் அங்க பக்கத்துல ஆருத்ரான்னு நிக்கிறதுன்னு நினைக்கிறேன் பகவானுடைய ஒரு அந்த அம்பு அதுதான் ஆருத்ரா நட்சத்திரம் அந்த இடத்துல புராண கதை இதெல்லாம் சஜீபதேஹே அஹல்யா ஜாரதா அகல்யாவனிடத்துல கௌதம முனிவர்னுடைய வேஷம் எடுத்துட்டு இந்திரன் வந்து ஜாரதா அவன் மஞ்சன பண்றான் ஒரு ஏமாத்திரம் அவளை சசாங்க குரு தல்ப கமனம் குருங்கிறது அவருடைய அப்பா சசாங்க சந்திரன் சந்திரன் வந்து குருவனுடைய தல்ப சயனம் சயனம்ங்கிறச்ச இந்த இடத்துல லக்ஷணையா மனைவியை எடுத்துக்கணும் மனைவிய அப்ரோச் பண்றான் சந்திரனுக்கும் அவளுக்கும் பிறந்ததுதான் அவங்களுக்கு வந்து புதன் புதனுடைய ஒரு ஆஹ் பர்து ஏற்படணுங்கிறதுக்காக அது வந்தது அப்படிதான் வந்து சோம வம்சமும் அந்த சந்திர வம்சமும் ஏற்பட்டுது அம்சுமாலினகா சூரியன் வடவாலங்கனம் கரிச்ச இந்த இடத்துல வந்து சம்யா சூரியனுடைய ஒரு மனைவி சூர்யா அவளுக்கு சம்யான இன்னொரு பேரு அவளால வந்து சூரியனுடைய இதை தாங்க முடியலைங்கிறதுனால ஒரு ஆஹ் சடான்னுட்டு தன்னுடைய ஷேடோவை வந்து அனுப்புறா அவ வந்து சூரியனுடன் குடுத்தனம் அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது அவளுக்குதான் யமன் யமுனா எல்லாம் பிறக்கிறா அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அவ ஒரு ஒரு குதிரை உருவம் விடுறா முதல் அந்த சம்யாங்கிற மனைவி குதிரை உருவம் எடுத்து அவ சஞ்சாரம் பண்றா அப்போ அம்சுமாலி அஹ் சூரியன் சூரியனும் ஒரு குதிரை உருவம் எடுத்து வராங்க அவளுக்குதான் அஸ்வினி குமார் அவர்கள் பிறக்கிறார் வடவாலங்கனம்ங்கறச்சு வடவாங்கிறது குதிரை குதிரையுடன் ஒரு சம்பந்தம்ங்கிறது அவரும் குதிரையா இருந்து அந்த அஸ்வினி குமார் அவர்கள் பிறக்கிறது அது அனிலசிய வாயு கேசரிங்கிற ஒரு குரங்கு அஹ் வானர உருவம் அவர்கிட்ட வந்து அவருடைய மனைவி அஞ்சனா அஞ்சனா வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்திரீ அங்க அஞ்சனா ஏதோ ஒரு சாப காரணமாக அவ அஞ்சனா ரூபமாக அங்க அவ வந்து ஒரு உருவம் எடுத்துக்க எப்ப வேணுமோ அவளால வந்து அந்த அப்சரஸ்திரீட உருவத்தை எடுத்துக்க முடியும் மற்ற நேரங்கள் எல்லாம் அவ வந்து இப்ப வானர ரூபமா இருந்துப்போ அந்த கேசரி கலத்திர சமாகமாக வாயுவோட ஏற்பட்டதுனால உங்களுக்கு ஆஞ்சநேய சுவாமி பிறந்தார் பிரகஸ்பதேகே உதத்திய பாரியா அபிசரணம் அவருடைய அண்ணா ஐ திங்க் ஆஹ் உதத்தியர் நினைக்கிறேன் உம் அவருடைய மனைவி மமதான்னு பேரு இவர்களோட அந்த மமதாவுக்கு பிறந்தவள் தான் அந்த தமசு மட்டும் ஒரு பிள்ள வாளுக்கு அடுத்தது பராச பராசரஸ்ய தாசங்கிறது வந்து ஒரு ஆஹ் அது தீவர் தீவரான மீனவன் ஆ மீனவன் பெண்ண சோ பரா பராசரர் முனிவருக்கும் சத்தியவதிக்கும் ஏற்பட்ட ஒரு உறவு அதுல பிறந்தவர் தான் பாராசர்யா வியாசர் வியாசர் வந்து இந்த நியோகங்கிற ஒரு இதை வச்சு பிராத்ருதார சங்கதி விசித்திர வீரியனால அஹ் மனைவி அவன் வந்து குழந்தையே இல்லாத அவன் செத்து போயிடுறாங்கிறதுனால வியாசரை கூப்பிட்டு குழந்தை பிறக்கிறதுக்காக சத்தியவதி சொல்றான் அதனால பிராத்ருதார சங்கதி அடுத்தது அத்ரேகே மிருகி சமாகமாக அத்ரிங்கிறவர் வந்து அத்ரி முனிவருக்கு ஒரு மிருகி ஒரு மானுடன் ஒரு உறவு அதுல இருந்துதான் தத்த துர்வாச சோமான அவருக்கு பிறந்த இது என்ன இன்சிடென்ட் தெரியாது அந்த கடைசி அவ மொத்தம் இந்த கணிகாஸ்திரி வந்து பலவிதமான தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற டீவியேஷன்ஸ் இன் தேர் லைப்ஸ் என்னதான் இருந்தா கூட அதை வந்து பொருட்படுத்தாமல் அவ திருப்பி வந்து தேவர் ஏபிள் டு கெட் பேக் டு தேர் தர்மம் அதை வந்து சொல்லணும் தான் அடுத்தது சொல்றாங்க அமரானாம் சேஷு தேஷு காரியேஷு அந்தந்த காரியங்களில் அசுரர் குணத்துடன் ஒரு வஞ்சனை செய்திருந்தா கூட அந்த வஞ்சனைகளை ஞான பலாத்து ஞானத்தினுடைய பலத்தினால் தர்ம பீடாம் ந ஆவகந்தி தர்மத்துக்கு ஒரு துன்புறுத்தலை செய்யவில்லை அப்படின்னா தர்மத்தை வந்து அவ அஃப்ட் பண்ணாம இருந்தா ஆகையினால தர்மத்தினால ஒரு பவித்திரமா இருக்கக்கூடிய மனசுல உங்களுக்கு வந்து இந்த கெடுதல் வந்து சட்டுன்னு ஒரு ஒரு அந்த தூசி வந்து படியாது அப்படியே படிஞ்சா கூட நம்மளுடைய அந்த ஞானபலத்தினால அதை வந்து விளக்க முடியும் கேட்டுமா இதோட